வெல்கம் பேக் டு லேப்ரடார் ஃபார் அவர். டாக்ஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது எப்பயுமே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ட்ரை ஃபுட்ஸ் இல்லைனா எந்த ஃபுட்டுமே இல்லை, எந்த ஃபுட்டுமே கொடுக்க முடியாதான் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது, நானுமே ஒருவேளை ட்ரை ஃபுட் கொடுத்தாலும் இந்த வேலை ஹோம் ஃபுட் தான் கொடுத்துட்ருக்கேன். டாக்ஸ்க்கு ஹோம் ஃபுட் கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம், பட் அதை சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுறோம். உங்கள் டாக்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா செலவில் ஒரு ஃபுல் மீல் எப்படி அதுவும் ஒரு 2 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சொல்ல போகிறதா நான் ஏன் டாக்கு ரெகுலராக பண்ணிட்டுருக்கேன் அதுதான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன். உங்கள் டாக் ரெகுலராக கொடுத்த ஃபுட்டே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்குது, இல்லை வெயிட்டே கெயின் ஆக மாட்டாங்குது, ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணேன் டாக்கு அதுவும் ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஜோம் தான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லேப்ரடார் ஃபார் அவர். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸ் பற்றி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் இருக்குது, கீழே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டே ஹேங்கிரி ஸ்டே ஃபுல்லின்னு சொல்லிட்டு, அது ஒரு டெக் அண்ட் என்னோட பர்சனல் சேனல் சொல்லலாம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேனல், பட் அதில் நான் வீடியோஸ் போகிறத ஸ்டாப் பண்ணி நியர்லி ஒரு 8 மந்த்ஸ் ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டாக்ஸ் சேனல் வந்ததால் அது போகிறதே இல்லை. ஸோ நியூ ரெசிலேஷன் அதுலேயும் வீடியோ போட தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்லி அதில் ஒரு 3 வீடியோஸ் தான் வரும். ஸோ என்னோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஆல்சோ ரிலேட்டபிளாக இருந்தால், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மெயின் நம்ம டாக்ஸ்க்கு ஏன் எக் கொடுக்கணும், எக் கொடுக்கலாமா நம்ம நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக எக் கொடுக்கலாம், பட் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குது. அதிகமான ப்ரோட்டீன் கம்மியான ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸு மட்டும்தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் எக்ல இருக்க எந்த பார்ட்டுமே நீங்கள் தூக்கி போட முடியாது. உள்ள இருக்க எக்கை நீங்கள் டாக்கு குக் பண்ணி கொடுத்துருவீங்க, அந்த எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தூக்கி போடாமல் வச்சிருந்தீங்கன்னா அதிகம் நம்ம டாக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டாக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து இதில் நிறையவே இருக்குது. ஸோ உங்கள் டாக்கு இந்த ஹெல்தி ஸ்கின் வேணும், கோட் வேணும் அப்படிங்கிறதுக்கும் இதை ஹெல்ப் பண்ணும். ஒரு ஹெல்த்தியான ஃபேட் அண்ட் விட்டமின் வந்து உங்களுக்கு எக்லேருந்து கிடைக்கும். அண்ட் டாகோட விஷுவல் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ டாக்ஸ்க்கு ஒரு சர்டன் ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுனாலே அது ரொம்ப ஒரு மாதிரி டல்லாயிரும், அண்ட் விஷுவல் போகிற அவ்வளோ இருக்காது. ஸோ எக்ஸ் நீங்கள் நிறையா கொடுத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் டாக் ஏஜ் ஆனாலுமே. பட் முக்கியமான விஷயம், நீங்கள் எக்கை வந்து குக் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எக்லேயும் சரி, அது எக்கோட ஓட்லேயும் சரி, சால்மோனெல்லா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது. இது உங்கள் டாகோட ஹெல்த்தை வந்து சிவியராக இன்ஜூர் பண்ணும். ஸோ குக் பண்ணிட்டு கொடுங்க, நீங்கள் எக்கை எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் அதை குக் பண்ணிட்டு கொடுங்க. ஸோ எக்கை ஏன் கொடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். ஒரு நாளைக்கு எத்தனை எக் கொடுக்கலாம், அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு டாக்கு எவ்வளோ எக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த டாகோட ஏஜ் அதோட சைஸை பொறுத்து இருக்குது. ஸோ உங்கள் டாக் ஃபுல் வெயிட் ஆகிடுச்சு, அதாவது ஓவர் வெயிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று கொடுக்கதே பெரிய விஷயம், அதோடு நிறுத்திக்கணும். பட் ரொம்ப வெயிட் ஆகலை, நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ டாகோட ஹெல்த்தை பொறுத்து, அதோட சைஸை பொறுத்து நீங்கள் எக் கொடுக்கறது வச்சுக்கோங்க. டே டு டே லைஃப்பில் ஒரு கம்மியான ரேட்டில் உங்கள் டாக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது எக் இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு எக் கொடுத்துட்ருப்பீங்க. எல்லாருமே யூஸ்வலாக பண்ணுறது பாயில் பண்ணி கொடுப்போம், இல்லை ஆம்லேட் பண்ணி கொடுப்போம். இது ரெண்டுமே நீங்கள் எதிலையாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டாக் அதிகமாக சாப்பிடாது, அந்த எக்கை மட்டும் சாப்பிட்டுட்டு சாதத்தை அப்படியே விட்டுரும். நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம், நான் ஒரு முட்டையை வச்சு என் டாக்கு ஒரு மீல் ஃபுல்லாகவே முடிச்சிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முட்டையை வச்சு நான் பண்ணிடுவேன். ஸோ நான் அதை எப்படி பண்ணுறேன், அது என்ன மாதிரி பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முட்டையை வச்சு ஒரு வேலை ஃபுட்டே உங்களால் கொடுக்க முடியும்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸி, அதுவும் குக் பண்ணுறது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2 மினிட்ஸ் ஆகும். அது ஆரோக்கியத்துக்கு 1 நிமிஷம் அண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ டோட்டலாக ஒரு 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் தான் ஆகும் ஃபுட் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு. இது தேவை உங்களுக்கு ஒரு எக், அண்ட் எக் இல்லாமல் உங்களுக்கு கேரட்டோ பீன்ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு டர்மரிக் பவுடர் கொஞ்சம். நம்ம எந்த ஃபுட்டு செஞ்சாலும் குக் பண்ணுற ஃபுட் எல்லாத்துலையுமே டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டாக் அவ்வளோ சீக்கிரம் எந்த நோயுமே வராது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடரில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் டாகோட இம்யூன் சிஸ்டத்தை இன்னும் பூஸ்ட் பண்ணும். அதாவது எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம், உங்கள் டாக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த நோயுமே தொத்திக்காது, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் டாக் வந்து ஒரு மாதிரி சுரிஞ்சிக்கிட்டே இருக்குது, இச்சி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மஞ்சத்தூள் எல்லாத்துலேயே ஆட் பண்ணிங்கன்னா அந்த இச்சி ஸ்கின் இருக்குது, சுரிஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறது தான் இதை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப யூஸ் பண்ண வேணாம், ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். எந்த ஃபுட் குக் பண்ணாலும் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நல்ல விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணி கொச்ச அப்புறம் என்கிட்ட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், கேரட்டும் அண்ட் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது கொஞ்சம் கொதிக்கணும், ஒரு 1.5 நிமிஷம் ஆகும் அதிகம் பிடிச்சி கொதிக்க. ஏன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாலும் சீக்கிரம் கொதிச்சிடும். ஸோ 1.5 நிமிஷத்தில் அது கொதிச்சிடுச்சு, டேரெக்டாக எக் ஆட் பண்ண வேண்டியதாக வேறுமே இல்லை. ஸோ எக்கை நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது, மொத்தமாக கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணி அதை வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்படியே மொத்தமாக போட்டிங்கன்னா அது ஒரு முழு பீஸாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ட்ராப்லெட்ஸ் மாதிரி சின்ன 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 பீஸாக வந்து வாட்டரில் இருக்கும். இது நம்ம சூப்புக்கு எப்படி எக் ஆட் பண்ணுவோமோ அதே டைப் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எக் ஆட் பண்ணுங்கள். எக் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு ப்ராசஸ் முடிஞ்சு. உங்களுக்கு உங்கள் டாக் வாயில் ஸ்மெல் வருது, இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஸோ என் டாக் இப்போ நான் கொத்தமல்லி இலை வந்து வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், இது நீங்கள் மொத்தமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி இதில் ரைஸை மிக்ஸ் பண்ணி உங்கள் டாக் கொடுத்த வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ஓவரால் ப்ரிப்ரேஷனே முடிஞ்சு, டக்குன்னு முடிஞ்சிடும். வாட்டரை கொதிக்க வச்சு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டு எக் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதான், அவ்வளோதான், பெரிய வேலையே கிடையாது. வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டாக் எந்த அளவுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுச்சு, ஃபுல்லாக சாப்பிடுச்சா இல்லையான்னு சொல்லி கீழே கவனம் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் நம்மளோட ஓன் ப்ராடக்ட் கோடாக்ஸ் எக்ஸ்எல் கால்சியம் சப்ளிமெண்ட் வந்து அமேசானில் இருக்கு. நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லிட்டு. நான் 15 பேக் தான் பண்ணியிருந்தேன், என்னால் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண முடியல, அதுதான் உண்மை. ஸோ அடுத்த ஒரு 10 பேக்கெட் வந்து இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு வந்துடும், அதுக்கு லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்எல் கால்சியம் சப்ளிமெண்ட் வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பாருங்க, அது 2 டேஸ்க்கு அப்புறம் விசிட் பண்ணி பாருங்க, அது அவைலபிளாக இருக்கும். அண்ட் 2 டேஸ் முன்னாடி நான் கம்யூனிட்டி போஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அடுத்து எந்த டாக் ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 1800 பேர்கிட்ட ஓட் பண்ணியிருந்தீங்க, அதில் 950 பேர் வந்து ராயல் கேங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 59% வந்து ராயல் கேங் தான் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ராயல் கேனின் வாங்கியாச்சு. நீங்கள் கேட்டபடி ராயல் கேன் ரிவ்யூ போயிட்டுருக்கு, டெஸ்டிங்லாம் முடிஞ்சிச்சு ஓரளவு. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் 2 டேஸில் நெக்ஸ்ட் வீடியோ ராயல் கேன் ரிவ்யூவாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னு கீழே கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் டாக்ஸ், ஹேவ் நைஸ் டே. அடுத்த வீடியோ ராயல் கேன் ரிவ்யூவோட மீட் பண்ணுறேன்.